Corona பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் மது கிடைக்காமல் கோடிக்கணக்கான மது பிரியர்கள் தவித்து வருகின்றனர். இந்த ஊரடங்கையே சாக்காக வைத்துக் கொண்டு மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எப்படி மீளலாம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இதனால் மதுபான கடைகளோ முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அன்றாடம் மது வருந்தும் கோடிக்கணக்கானோர் மது கிடைக்காததால் மனநல பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால் தற்கொலை செய்து கொள்ளும் அவல நிலைக்கும் ஆளாகியுள்ளனர். மதுவானது தனி மனிதனின் உடலையும் மனதையும் மட்டுமல்ல உறவுகளையும் சமூகத்தையும் சேர்ந்தே பாதிக்கிறது. தொடர் மது பிரியர்கள் மதுவை உடனடியாக நிறுத்தும் போது பயம், பதட்டம், வெறித்தனம், கோபம், குழப்பம் போன்றவை ஏற்படும். இரவில் எறும்பு கூட யானை போல, கயிறு கூட பாம்பு போல தெரியும். காதல் சத்தம் கேட்கும், சம்பந்தமில்லாமல் பேசுவார்கள். கனவே நிஜமாக தெரியும். 8 மணி நேரத்தில் கை நடுங்கும் சிலருக்கு வலிப்பு கூட வரும் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். மது பழக்கத்தை கைவிடுபவர்கள் மாற்று போதை வஸ்துக்களை உபயோகிக்க கூடாது என்றும், மாறாக நீர் ஆகாரங்கள், பழச்சாறு, மோர், தயிர் போன்றவற்றை வயிறு நிறைய உட்கொள்ள வேண்டும் என மாற்றுவள்ளி கூறுகிறார் யானா மனநல ஆலோசனை மைய மனோதத்துவ நிபுணர் டோமினிக் சேவியர். இந்த ஊரடங்குல கடந்த 14 நாட்களாக வந்துட்டு மதுபானம்ன்ற ஒண்ணு கிடைக்கல இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மதுப்பிரியர்களுக்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை. பட் ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு கூட அவங்களுக்கு அந்த மது பழக்கத்துல மீண்டு வர்றதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடிக்க ஆரம்பிச்சு ஒரு 6 மணி நேரம் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த லாஸ்ட் ட்ரிங்கில் 6 மணி நேரத்துக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிசினேஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள், உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு டாக்டல் ஆலிசினேஷன் சொல்லுவோம், அவங்க உடலில் வந்து ஒரு நமிப்பு ஏற்படுற மாதிரி, உடல் ஒழுங்காக அரிக்குது, எனக்கு உடலில் வலிகள் இருக்கு, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நாட்களுக்கு அப்படி இருக்கும். 2 நாட்களுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு ஆகாரங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க கூட உட்காந்து பேசி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இது கொடுக்கலாம். அதுக்கடுத்தது அவங்களுக்கு நீர் ஆகார வகைகள் அதிகமாக கொடுக்கலாம். இதனால் வந்துட்டு என்னென்னா இந்த குடிப்பழக்கத்தில் மீண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். மது குடிக்கும் நேரங்களில் நடைபயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். குடும்பத்தினருடன் கலகலப்பாக பேசுவது, சேர்ந்து உணவு உண்ணுவது என்று அந்த நேரத்தை செலவிடலாம் என தனது ஆரோக்கியமான ஆலோசனைகளை அள்ளி வழங்குகிறார் மருத்துவர் டோமினிக். ஸோ மதுவுக்காக நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தற்கொலைன்றது மதுவுக்காக வந்து அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா மதுன்றது ஒரு பழக்கம் தான், அதை ஈஸியாக நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறதுன்னு குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட ஒரு ஒத்துழைப்பு மட்டும்தான். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ இல்லை தம்பியோ அப்பாவோ குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க குடியோட தாக்கம் அதிகமாக இருக்கு, அவங்களால் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் கூட உட்காந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். எப்படி புரிய வைக்கணும்னா உணவுகள் வந்து சாப்பிடும்போது அவர் கூட உட்காந்து கும்பலாக சாப்பிட்றது, நிறைய விஷயங்கள் பேசுறது, அந்த குடும்பத்தோட ஒத்துமை என்னன்றதை அவங்களுக்கு உணர்த்துறது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்க நபர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், அதனால் ப்ராப்பராக பேசாமல் இருப்பீங்க. ஒரு தாக்கத்தின் விளைவாக தான் குடிப்பழக்கத்துக்கு ஒருத்தவங்க அடிமையாவாங்க. அந்த தாக்கம் என்னன்றதை நீங்கள் உணர்ந்து அதை மாற்றக்கூடிய வகையில் செயல்பட்டீங்கன்னா சீக்கிர காலகட்டத்திலே அவங்களை வந்து அந்த மது பழக்கத்துலேருந்து கொண்டு வந்துடலாம். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் பணிகளில் தீவிரம் காட்டும் தமிழக அரசு மது பழக்கத்திற்கு அடிமையானோர் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதித்யனுடன் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன்.